ஹலோ ஸ்டூடெண்ட், ஐ மேடம் சாய்பு, லெக்சரர் இன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷாஃப்டோட பேசிக் சைஸ் கொடுத்துட்டாங்க 30 mm. அதோட ஆக்சுவல் சைஸ், அது டிசைன் இன்ஜினு 30 mm தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷாஃப்டோட சைஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் மேனுஃபேக்சரர் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க, அதோடய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 29.925 mm இருக்குது. இது வந்து ஆக்சுவல் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டாலரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிசைன் இன்ஜினியர்னா 30 + வந்து 0.035 இருக்கலாம், மைனஸ் வந்து 0.215 இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தால் அந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா நம்ம ஷாஃப்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதிகபட்ச சைஸ் வேலையை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அலோவபிள் சைஸ் வேலையை எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். இப்போ வந்து 30 அப்படிங்கிறது பேசிக் சைஸு, ப்ளஸ்ஸு இது கூட அப்பர் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.035 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 0.035 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 30.035 mm கிடைக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். அதே போல் மினிமம் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பேசிக் சைஸில் வந்து இந்த லோவர் வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிடணும். 0.215 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 30 மைனஸ் 0.215 கொடுத்தோம்னா எவ்வளோ வருது, 29.785 வருது, 29.785. இதுதான் வந்து மினிமம் லிமிட். இப்போ டாலரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டாலரன்ஸ்னால் என்ன, மேக்ஸிமம் லிமிட்டையும் மினிமம் லிமிட்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் டாலரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணும், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ப்ளஸ் பண்ணாலும் டாலரன்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் இந்த ரெண்டு வேலையும் மைனஸ் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் லிமிட் 30.035 மைனஸ் மினிமம் லிமிட் 29.785, இது ரெண்டத்தையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 30.035 மைனஸ் 29.785 0.25 mm டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.25 mm வந்து டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து ஆக்சுவல் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவல் டிவியேஷன்னா என்னென்னா, பேசிக் சைஸ்லேருந்து நம்ம செஞ்ச உண்மையான ஷாஃப்டோட சைஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ அப்போ பேசிக் சைஸ் வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, மைனஸ் உண்மையிலே நம்ம செஞ்ச சைஸ் எவ்வளோ, ஆக்சுவல் சைஸு 29.925 இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்துச்சு. இப்போ ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். 30 மைனஸ் 29.925 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 0.075 வருது, 0.075 mm. இதான் வந்து ஆக்சுவல் டிவியேஷன். அடுத்ததான் வந்து அப்பர் டிவியேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்பர் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேக்ஸிமம் லிமிட்டோட பேசிக் சைஸை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து 30.035, இது மேக்ஸிமம் லிமிட்டு, மைனஸ் பேசிக் சைஸ் வந்து 30, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 0.035 mm. இதான் வந்து அப்பர் டிவியேஷன். அதே போல் லோவர் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும், பேசிக் சைஸோட லோவர் லிமிட்டை மைனஸ் பண்ணும். 29.785 நம்ம மைனஸ் பண்ணும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 30.2975 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 0.215 வருது. இது வந்து மைனஸில் எழுதணும், ஏன்னா நெகட்டிவில் போகுது இல்லையா, மைனஸ் 0.215 mm. இதுதான் வந்து லோவர் லிமிட். ஸோ இப்படி தான் வந்து இதோட வேரியஸ் பேராமீட்டர், டாலரன்ஸோட வேரியஸ் பேராமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்.